ஜூலை 12 மலாலா தினம், மலாலா டே. வணக்கம் மக்கள் குரல் நேயர்களே, இன்று ஜூலை 12 மலாலா பிறந்த தினம். இதை ஒட்டி ஒரு கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மங்கையர் திலகம் மலாலா. துப்பாக்கி குண்டுகள் துளைத்திட்ட போதும் துவளாத புதுமை பெண்மணி, துப்பாக்கி குண்டுகள் துளைத்திட்ட போதும் துவளாத பெண்மணி, உயிரை துச்சமென நினைத்து அச்சமின்றி போராடிய தைரியமான பாகிஸ்தான் கண்மணி. துப்பாக்கி குண்டுகள் துளைத்திட்ட போதும் துவளாத புதுமை பெண்மணி, உயிரை துச்சமென நினைத்து அச்சமின்றி போராடிய தைரியமான பாகிஸ்தான் கண்மணி. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதெல்லாம் முற்காலம். பெண் படிப்பதற்கு தடை என்றால் உடை அதை, பெண் படிப்பதற்கு தடை என்றால் உடை அதை என்பதுதான் தற்காலம். கைகட்டி வாய்பொத்தி கட்டளைக்கு அடிபணிதல் என்பது அக்காலம். கைகட்டி வாய்பொத்தி கட்டளைக்கு, கைகட்டி வாய்பொத்தி கட்டளைக்கு அடிபணிதல் என்பது அக்காலம். பெண் கல்வி கற்று ஆணுக்கு சரிநிகர் சமானமாய் ஆக்கியது பெண் இன பொற்காலம். இருபதே வயதில் உலகமே வியக்க மலாலா விளங்குகிறார். இருபதே வயதில் உலகமே வியக்க மலாலா விளங்குகிறார். தனக்கு என்ன நேர்ந்தாலும் பெண் கல்விக்காக துணிவுடன் விளங்குகிறார். உலகம் போற்றி புகழ்ந்த பரிசுகள் இளம் வயதிலேயே பெற்றார். அவர் உயரிய நோபல் விருது முழுவதையும் பெண் கல்விக்கே தந்தார். அவர் உயரிய நோபல் விருது முழுவதையும் பெண் கல்விக்கே தந்தார். மலாலா போன்ற துணிவும் எழுச்சியும் மங்கையர் நெஞ்சினில் உதிக்கட்டும். மலாலா போன்ற துணிவும் எழுச்சியும் மங்கையர் நெஞ்சில் உதிக்கட்டும். இந்த உலகில் புரட்சி சாதனை புரிந்து உயர்ந்த லட்சியம் பதிக்கட்டும். மலாலா போன்ற துணிவும் எழுச்சியும் மங்கையர் நெஞ்சில் உதிக்கட்டும். இந்த உலகில் புரட்சி சாதனை புரிந்து உயர்ந்த லட்சியம் பதிக்கட்டும். எஸ். ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.